வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாபத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப் போஸ்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே கிடையாது டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எந்த ஒரு கம்யூனிட்டியுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த வாக்கன் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் பார்க்கன் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை அவங்க அஃபீஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப அவங்கக்கிட்ட அவங்க சப்மிட் பண்ணால் போதும் ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிடி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் ஆகாம உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவிட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டிருங்க இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து ரைட் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸெண்டராக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த டிக் பண்ணிடுங்க போதும் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை டிக் பண்ணிடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல் அட்ரெஸ் எழுதிட்டு பின்கோடு இங்கே ரைட் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய செல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி செல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கரண்ட்டில் யூஸ் இருக்க டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுங்க அதாவது நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்ருப்பீங்களா அந்த மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் அதை மட்டுமே இங்கே கொடுங்க ஓகேங்களா அதுதான் வந்து கன்வீனியட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஜாப் ரிலேட்டடாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து ஸோ அது வந்து வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அடுத்தவங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணிடுங்க உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் யூஜி டிகிரி பிஜி டிகிரி எம்ஃபில் இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் நேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கொடுங்க அடுத்து நெட்டு ஸ்லெட்டு செட்டு இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருந்தால் அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டே இயர் எல்லாமே கேட்குறாங்க அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த என்ன போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த இன்ஸ் இன்ஸ்டியூட்டு இல்லை எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸு அடுத்து வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க டோட்டலில் எத் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு டோட்டல் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து அவங்க கேட்டிருக்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இது எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியதில்லை ஸோ இங்கே சிக்னேச்சர் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணுமோ அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிடுங்க ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் முக்கியமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு காப்பி ஜெராக்ஸ்மே எல்லாமே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கேட்டால் எங்களுக்கு கொடுக்குறது கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்டர்வியூ வந்து க கலந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்டர்வியூக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த இன்டர்வியூக்கான வென்யூவில் வந்து நீங்கள் ரீச் ஆகியிருக்கணும் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வென்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல் இங்கே தான் வந்து உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் இந்திரா காந்தி பிளாக்கில் வந்து வென்யூ சொல்லியிருக்காங்க டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி காலையில் பதினொன்றரை அந்த பத்தரை மணிக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்பதரை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிடணும் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஹவர் முன்னாடியே நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்துடணும் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் தி காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் தான் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதாவது கெஸ்ட்டு அல்லது பார்ட் டைம் டீச்சர் கேட்டகிரியில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வாக்கன் இன்டர்வியூ நடக்கப்போகுது ஓகேங்களா ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமின் சைசஸ் இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க போஸ்ட் பார்த்துக்கலாம் இதுக்கு நீங்க எம்எஸ்சி படிச்சிருக்கணும் வித் எம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஹெஸ்டி அதோட நெட்டு ஸ்லட்டு இதுல வந்து நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல கோர்ஸ் வச்சு ஸ்கோர் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாலேஜ் இல்லைனாலும் ஓகே நீங்கள் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ இந்த வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருந்தாலே போதுமானது ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பார்த்தீங்கன்னா சோசியாலஜியில் ஐம்பத்தைந்து சதவீதம் மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் ஸ்பெஷலைசேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோசியாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட்டு அல்லது சோசியாலஜி ஆஃப் ஹெல்த்து அல்லது சோசியாலஜி ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் இது வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸன்சியல் பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லெட்டு எஸ்சிடி இதில் வந்து ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ல நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் இவங்க டிசரபிளாக வந்து எம்ஃபில் பிஹெச்டி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அது எம் எம்ஃபில் பிஹெச்டி முடிக்கலன்னாலும் நீ எலிஜிபிள் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி சோசியாலஜிலாம் பண்ணியிருந்தாலே போதும் அல்லது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கில் ஐம்பத்தைந்து சதவீதம் மார்க்கோட நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் இதுன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு அல்லது மெடிக்கல் அண்ட் சைக் ஃபிஷியட்ரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ கோர்சஸ் வந்து சோசியாலஜியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மினிமம் டூ கோர்சஸ் வந்து சோசியாலஜியில் படிச்சிருக்கணும் நெட்டு ஸ்லெட்டு எஸ்சிடி இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் சப்ஜெக்ட்டில் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆம்ஃபில் ஃபில் பிஹெச்டி டிசரபிள் குவாலிஃபிகேஷனை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது எசன்சியல் கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் அனிமல் சயின்ஸஸ் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது டீச்சர்ஸ் கேட்டகரியில் இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிடி டிஏ அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயுமே நீங்கள் ஐம்பத்தைந்து சதவீத மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஐம்பது சதவீத மார்க் வச்சுருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஐசிஆர் என்இடி இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதிலே இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மைக்ரோ பயாலஜி கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது இதுக்கு மாஸ்டர் டிகிரிலாம் அக்ரிகல்ச்சர் மைக்ரோ பயாலஜி சதவீதம் மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும் எஸ்சி ஸ்டாண்டாக ஐம்பது சதவீதம் மார்க் வச்சுருக்கணும் அதோட ஐசிஆர் என்இடி இது வந்து எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக வாக்கான இன்டர்வியூக்கு தான் கூப்பிட்ருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்